ஹலோ வியூவர்ஸ், குளவி அல்லது தேனி கொட்டிவிட்டால் வலி போக்க என்ன வழிகள்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். குளவி அல்லது தேனி கொட்டியவுடன் அந்த இடத்தில் உடனடியாக ஒரு விதமான எரிச்சலுடன் கூடிய மிகுந்த வலி ஏற்படும். கொட்டிய இடத்தின் மத்தியில் வெள்ளை நிற திட்டு ஏற்பட்டுவிடும். அதனை சுற்றி சிவந்த நிறம் உண்டாகிவிடும். அந்த இடம் வீக்கமடைந்துவிடும். இத்தகைய சிறிய லேசான அறிகுறிகள் அடுத்த 2 நாட்களில் மறைந்துவிடும். ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட குளவியும் தேனியும் கொட்டிவிட்டால் அதுதான் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். வலியும் அதிகமாக இருக்கும். அப்படி யாரையாவது குளவி தேனி கொட்டிவிட்டால் வீட்டிலேயே சில இயற்கை மூலிகை கொண்டு சரியாகிவிடலாம். முதலில் தேனி அல்லது குளவி கொடுக்கால் உங்கள் உடலில் கொட்டியவுடன் முதல் வேலையாக அந்த கொடுக்கை உங்கள் உடலில் இருந்து நீக்கிவிட வேண்டும். இல்லையென்றால் அடுத்த சில நொடிகளில் அந்த விஷம் உங்கள் உடலில் பரவ ஆரம்பிக்கும். உங்கள் நகக்கன் அல்லது ட்வீசர் பயன்படுத்தி கொடுக்கு கொட்டிய இடத்தில் இருந்து கொடுக்கை நீக்கிவிடலாம். கொட்டிய இடத்தில் கிருமிநாசினி சோப் மற்றும் தண்ணீர் பயன்படுத்தி நன்றாக கழுவ வேண்டும். பின்னர் நன்றாக துடைத்துவிட்டு சிறிது ஆன்டிசெப்டிக் மருந்து தடவலாம். அரிப்பு மற்றும் வீக்கம் குறைய கலைமன் லோஷன் தடவ வேண்டும். குளவி தேனி கொட்டிவிட்டால் அந்த இடத்தில் ஐஸ் கட்டி ஒத்தடம் கொடுக்கலாம். இதனால் மற்ற பல்வேறு அறிகுறிகளிலிருந்து உடனடி நிவாரணம் கிடைக்கும். ஐஸ் ஒத்தடம் தருவதால் வலி மற்றும் வீக்கம் குறையும். ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடாவுடன் சிறிதளவு தண்ணீர் சேர்த்து ஒரு பேஸ்ட் போல் செய்து கொண்டு இந்த பேஸ்டை தேனி கொட்டிய இடத்தில் தடவி 5 முதல் 10 நிமிடம் அப்படியே விட்டு பிறகு வெதுவெதுப்பான நீரால் அந்த இடத்தை கழுவினால் அடுத்த சில மணி நேரத்தில் வலி குறைந்துவிடும். குளவி தேனி கொட்டிய இடத்தில் தேன் ஊற்றி தடவி விடவும். சிறிது நேரத்திற்கு பின் காய்ந்தவுடன் அந்த இடத்தை வெதுவெதுப்பான நீரில் கழுவ வேண்டும். அல்லது தேனுடன் சிறிதளவு மஞ்சள் சேர்த்து ஒரு பேஸ்ட் போல் செய்து பாதிக்கப்பட்ட இடத்தில் தடவலாம். இந்த முறையை 2 நாட்கள் செய்தால் இந்த பிரச்சனையிலிருந்து குணமடையலாம். ஒரு கற்றாழை இலையை எடுத்து நன்றாக கழுவி அதனை வெட்டி அதிலிருந்து ஜெல்லை எடுத்து பாதிக்கப்பட்ட இடத்தில் தடவி வர வேண்டும். இப்படி செய்தால் வலி குறையும். ஒரு ஆஸ்பிரின் மாத்திரையை எடுத்து பொடித்து கொண்டு மாத்திரையில் சில நீர்த்துளிகள் விட்டு ஒரு பேஸ்ட் போல் செய்து காயத்தின் மீது இந்த பேஸ்டை தடவி சில நிமிடங்கள் அப்படியே விட வேண்டும். பின்னர் வெதுவெதுப்பான நீரில் கழுவி வந்தால் இந்த வலியிலிருந்து நிவாரணம் பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.